வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரோல் கூடைக்கு நம்ம கைப்பிடி தான் போட போகிறோம். இது வந்து ஒரு ரோலில் நான் பின்னின கூடை, இதே மாதிரி சைடில் காட்டியிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி கைப்பிடி நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து இதே மாதிரி ஸ்கேலில் நான் 5 அடி எடுக்கிறேன். ஒரு கைப்பிடிக்கு 5 அடியில் 3 ஒயர் தேவைப்படும். ரெட் கலரில் 2 எடுத்துருக்கிறேன், பிளாக்கில் 1 எடுத்துருக்கிறேன். நான் இந்த கைப்பிடி நீளமாக தான் போட போகிறேன், அதனால் 5 ஸ்கேல் எடுத்துருக்கிறேன், 5 அடி. நீங்கள் உங்களுக்கு கம்மியாக தேவைன்னா, கொஞ்சம் கட்டையாக கைப்பிடி போதும் அப்படின்னா 4.5 அடி எடுத்துக்கிடுங்க. பிகினர்ஸ் வந்து 5 அடி எடுத்துக்கிடுங்க. இது 3 ஒயரில் ஈஸியாக போடக்கூடிய கைப்பிடி. இந்த கைப்பிடி முதல்ல நாம் கற்றுக்கிட்டா எல்லா கூடைக்குமே இதே மாதிரி போடலாம். இப்போ பாருங்கள் அது எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ ஒரு ரெட் கலர் எடுத்துக்கிடுங்க, இடது பக்கம் 1, வலது பக்கம் 1, பெருக்கல் மாதிரி வைக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு ஒயர் எடுத்து 1 மேலே 1 கீழே வைக்கணும். அதுக்கடுத்து 3வது பிளாக் ஒயர் எடுத்துக்கலாம், அதை எடுத்து 1 ஒயர் மேலே 1 ஒயர் கீழே எடுக்கணும். இடது பக்கமும் அதே மாதிரி எடுத்து 3 ஒயர் 2 பக்கமும் வரணும். இப்படி வரும். அதுக்கடுத்து மேலே இருக்கிறவரை அடிப்பக்கமாக இடது பக்கமாக கொண்டு வாங்க. கொண்டு வந்து நடுப்பக்கம் கொண்டு வரணும். இந்த பக்கம் 2 ஒயரில் 1 ஒயரை தள்ளிட்டு வலது பக்கமாக கொண்டு வரணும். அதுக்கடுத்து இடது பக்கம் இருக்கிற ஒயரை வலது பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வரும்போது 1 ஒயரை தள்ளிட்டு நம்ம பின்னணும், 1 ஒயர் மேலே 1 ஒயர் கீழே. நீங்கள் கைப்பிடி போட தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே பின்னுங்க. 1 தடவை 2 தடவை பார்த்து பின்னும்போது ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் இந்த கைப்பிடி கற்றுக்கிட்டால் எந்த கூடைக்குனாலும் இதே மாதிரி கைப்பிடி போடலாம். இந்த கூடை வந்து சின்ன கூடை, அதனால தான் நான் உள்ளே ஒயர் வைக்காமல் 3 ஒயர்லேயே நம்ம போட்டுடலாம். இதுக்கு உள்ளே ஒயர் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இடது பக்கம் இதே மாதிரி இருக்கும், அந்த ஒயரை வலது பக்கம் கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது 1 ஒயரை தள்ளிட்டு அந்த ஒயர்லேயே நம்ம அங்கேருந்து கொண்டு வந்த ஒயர்லேயே 1 மேலே 1 கீழே கொண்டு வரணும். இது ஒரு ரூல் கூட. இந்த கூடை வந்து நான் மாமாமா டிஏஒயில் நான் அந்த கூடை பின்னுறது போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. பார்த்து இதே மாதிரி கூடை போட்டுக்கிடுங்க. இது ஒரு ரோல் கூடை வந்து டீ பூச்சி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ரெட் கலரை தள்ளிடணும். அதுக்கடுத்து இந்த ஒயர், அதை வந்து இடது பக்கமாக இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்து அதில் இருந்த 1 ஒயரை தள்ளிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த ஒயர்லேயே 1 ஒயர் மேலே 1 ஒயர் கீழே இப்படியே பின்னணும். நீங்கள் கைப்பிடி தெரியலைன்னா இது பார்த்தா புரியாது. நீங்கள் அதை போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு கைப்பிடி ஈஸியாக புரிய வரும். அதனால் நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டே கைப்பிடி போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், கருப்பு உயரை வலது பக்கமாக கொண்டு வந்தாச்சு. கொண்டு வரும்போது 1 ஒயரை தள்ளிடணும். அந்த கருப்பு உயர்லேயே 1 ஒயர் மேலே 1 ஒயர் கீழே இதே மாதிரி வைக்கணும். இது ரொம்ப ஈஸியாக பின்னக்கூடிய கைப்பிடி. பிந்தோயர் இப்படியே தான் லாஸ்ட் வர நம்ம பின்னி கொண்டு வரணும். அஞ்சு அடியில் 3 ஒயர் எடுத்திருக்கிறேன், 2 ரெட் கலர் எடுத்திருக்கிறேன், 1 வந்து பிளாக் எடுத்திருக்கிறேன். என்ன டீப்பு வந்து பிளாக்கில் போட்டிருக்கிறதுனால நான் 1 ஒயர் பிளாக்கில் எடுத்திருக்கிறேன்.
ஒவ்வொருத்தரையும் பின்னும்போது மூணு மூணு ஒயர் ரெண்டு பக்கமும் வரும். அதை நீங்கள் கவனிச்சுக்கிடணும். டிசைனும் இந்த கைப்பிடியில் மேலே இதே மாதிரி வரும். இந்த மாதிரி டிசைன் வரலன்னா தப்பாக போட்டுக்கிங்கன்னு அர்த்தம். அப்போ தப்பாக வரும்போது இந்த ஒயரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பின்னிருக்கிறேன். ஒரு ஒயர் மேலே வரணும், ஒரு ஒயர் கீழே வரணும். நீங்கள் ஒரு பக்கம் சைடு கொண்டு வரும்போது ஒரு ஒயரை தள்ளிட்டு தான் நம்ம மீதி இருக்கிற ரெண்டு ஒயரில் ஒன்று மேலே ஒன்று கீழே பின்னணும். அதை நீங்கள் கவனிச்சுக்கிடணும். நிறைய கைப்பிடி வீடியோஸ் நான் மாமாமா டிஏவையில் போட்டிருக்கேன். அதை வேணாலும் நீங்கள் பார்த்து கைப்பிடி பல டிசைன்லேயும் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கைப்பிடி வந்து பின்ன கற்றுக்கிட்டால் பெரிய குடைகளுக்கு உள்ள ஒயர் வச்சு மூணு ஒயர் நாலு ஒயர் வச்சு கூட நம்ம பின்னலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு பின்னிக்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம பின்னணும், இன்னும் கொஞ்சம் நீளம் தேவைப்படும். இந்தளவு நீளம் போதும், நாம் சொருகிடலாம். கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம ஒயர் போட்டோமோ அதே இடத்துல நாடு தள்ளி நடு பக்கத்தில் சொருகிக்கிடுங்க. ரெண்டு பக்கமும் சமமாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் கை இப்படி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ உள்ள ஒயர் கொண்டு வந்து இதே மாதிரி முடி போட்டுக்கிடுங்க. முடி போட்டு எல்லாத்தையுமே சொருகிடலாம். அதுக்கடுத்து அதுலேருந்து வர்ற ஒயரையே நம்ம கைப்பிடிக்கி சுற்றி கட்டிக்கிடலாம், நகராமல் இருக்கும். இப்படி சுற்றி கட்டிக்கிடுங்க. ரெண்டு டையும் சுற்றி நல்லா டைட்டாக கட்டி உள்ளே சொருகிடலாம். எல்லா ஒயரையுமே உள்ளே சொருகிடலாம். இது கிராஸாக இருக்கிறதுனால கிராஸாகவே சொருகணும். இன்னோட வலது பக்கமும் சின்னதாக துண்டு வேற வச்சு கட்டி நம்ம சொருகிடலாம். இதே மாதிரி இன்னொரு கைப்பிடி நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் அஞ்சு அடியில் மூணு ஒயர் எடுத்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ரெண்டு கைப்பிடியும் நான் போட்டுட்டேன். இப்போ ரொம்ப அழகாக இருக்குது கைப்பிடி. இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.